முனைவர் வி விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் இயக்கத்தில் ஜோன்ஸ்டர் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் சார்பாக கோடீஸ்வர ராஜ் இயக்கும் திரைப்படம் ஆகும். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இப்படத்தில் ஒரு பாடலை பதிவு செய்துள்ளனர். நாட்டின் முன்னேற்றத்தை தன் முழு மூச்சாக கொண்டிருந்த அப்துல் கலாம் பற்றி ஒரு பாட்டு எங்கள் படத்தில் அமைத்துள்ளோம். அதை அவருக்கு திரையிட்டு காட்டவும் திட்டமிட்டிருந்தோம். காலத்தின் கட்டளையால் இந்த நாடே அவர் இன்று எழுந்து தவிக்கிறதா? நாட்டு மக்களின் அன்பையும் ஆதாசையும் பெற்ற அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஏற்றிய பாடல் கொண்டே அந்த மாமேதைக்கு உன்னத ஆத்மாவிற்கு அஞ்சலி செய்ய எங்கள் படக்குழு திட்டமிட்டுள்ளது. தன் கண்கள் கலங்க கூறினார் முனைவர் வி விஜய் ஆனந்த் ஸ்ரீராம். ஆகும் படத்தின் கதை என்ன என்று பார்த்தால், இன்றைய கல்வியின் நிலையை பற்றியும் கற்ற கல்விக்கான வேலை வாய்ப்புகள் தரத்தை பற்றியும் நேரடியாக பேசும் படம்தான் ஆகும். ஒவ்வொரு தனி மனித தேவையும் சமுதாய நிலையும் இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான தேடலை அதிகப்படுத்தியுள்ளதா? உலகமெங்கும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை எட்டி பிடிக்க நினைக்கும் இன்றைய சமுதாயத்தின் வெளிநாட்டு மோகமும் தான் நிலை பெற வேண்டும் என்ற எண்ணமும் இன்றும் பல இளைஞர்களை உலுக்கி வருகிறதா? இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர் ஊழலும் மனித வளத்துறையில் நிகழ்ந்து வருகிறதா? சுதந்திரத்திற்கு முன் வெள்ளையினே வெளியேறு என்ற முழக்கங்கள் ஓங்கி ஒழித்திருந்தன. அதேபோல் இன்று இந்தியாவை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல இந்தியனே வெளியேறாதே என்ற முழக்கம் ஒவ்வொரு மாணவனுக்கும் எட்டும் வகையில் ஒழிக்க செய்ய வேண்டியிருக்கிறதா? இத்தகைய சிக்கல்களுக்கும் அதனை நிவர்த்தி செய்யும் வழிவகைகளையும் ஆராயும் படம்தான் ஆகும் என்று நீண்ட உரையாற்றுகிறார் இயக்குநர்.